ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 14:13. Luke 14:13. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. ஆமென். பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல எப்படி ஒருவன் விருந்து செய்ய வேண்டும், எப்படி ஒருத்தன் சாப்பாடு கொடுக்கணும், யாருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறார். விருந்தை குறித்து பேசுகிறார். ஒரு பெரிய பேங்க்வே, அது சொல்லும்போது அவர் சொல்கிறார், நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடரையும் அழைப்பாய். நீ அவ்வளோதான் அழைக்கணும், அப்படிப்பட்டவர்களை நீ அழைக்க வேண்டும் என்று சொல்கிறார். சொல்லிட்டு அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல அவரை ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா விருந்துக்கு அழைக்கிறான். இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு ஒருவன் அழைத்திருக்கிறான். தன்னை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள், 12:12. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும் என்று இங்கே தெளிவாக சொல்கிறார். நீ யாரை அழைக்கணும், யாரை அழைக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். உன் சிநேகிதர், உன் சகோதரர், உன் பந்து ஜனங்கள், ஐஸ்வர்யமுள்ளவர்கள், ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தார், இவங்களெல்லாம் அழைக்காதீங்க. அவங்களெலாம் வந்து உனக்கு திருப்பி அவங்களும் கூப்பிட்டு உனக்கு மறுபடியும் சாப்பாடு போட்டுருவாங்க. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம யாரை கூப்பிட்றோம், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு யாரை கூப்பிட்றோம், ஒரு ஹவுஸ் டெடிக்கேஷனுக்கு யாரை கூப்பிட்றோம், எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்முடைய சகோதரர், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய நண்பர்கள், ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தார், பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யார் ஐஸ்வர்யம் உள்ளவங்களாக இருக்கோ அவங்கள தான் கூப்பிட்றோம். ஏழை எளிய மக்கள், திக்கற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், சப்பாணிகள், குருடர், கண் பார்வையற்றவர்கள், ஓனர், இவர்களை தான் ஆண்டவர் அழைக்க சொல்கிறார். அவங்கள அழைங்க. அவங்கள அழைத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பதிலுக்கு பதில் அவங்களால் செய்ய முடியாது. அவங்களுக்கு திராணி இல்லை, திருப்பி உங்களுக்கு செய்கிறதுக்கு அவங்களுக்கு திராணி இல்லாததுனால அதுதான் உங்களுக்கு பலனாக இருக்கும், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்பதை அங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரி சகோதரியே, இன்றைக்கி நீங்களும் நானும் யாரை அழைக்கிறோம், நம்ம வீட்டில் ஒரு விருந்து, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா யாரை அழைக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறார் பாருங்கள், அவங்கள தான் நம்ம அழைக்கிறோம். சிநேகிதர், சகோதரர், பந்து ஜனங்கள், ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தார், இவங்கள தான் நம்மளை அழைக்கிறோம். ஆனால் ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், ஆதரவற்றவர்கள், அவர்களுக்கு கைமாறு செய்ய முடியாதவர்கள், ஊனர், சப்பாணி, குருடர், இவர்களை நம்ம கூப்பிட்றோமா? கூப்பிட்றதே இல்லை. அவங்களெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடுறோம், அவங்களாம் வேணாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் பாருங்கள் யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நாம் முன்னுரிமை கொடுத்து அவர்களை தான் நான் கூப்பிட வேண்டும். அவர்களை கூப்பிடும்போது அவர்களுக்கு பதில் செய்யவே முடியாது, பதில் செய்ய முடியாது, அவங்களுக்கு கைமாறு கருத முடியாது, மறுபடியும் அவங்களால் திருப்பி உங்களுக்கு ஒன்று செய்ய முடியாததுனால இது என்ன ஆகுமா, என்ன ஆகும் அப்படின்றத அடுத்த வசனம் 14 சொல்கிறாரு பாருங்கள். அதுக்குரிய ஆசீர்வாதம் என்ன, எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாரு பாருங்கள். அப்பொழுது நீ பாக்கியவனாக இருப்பாய். என்ன சொல்கிறாருங்க? யுல் பி எ பிளஸ்ஸட் மேன். எப்போ இந்த மாதிரி ஏழை எளியவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து பண்ணினா நீ வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய் என்று சொல்கிறார்.
சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அப்போ நம்ம யாருக்கெல்லாம், எந்த ஏழைக்கெல்லாம் நம்ம நன்மை செய்கிறோமோ, எந்த ஏழைகளுக்கெல்லாம் நம்ம வந்து உதவி செய்கிறோமோ, தான தர்மம் செய்கிறோமோ, விருந்து கொடுக்குறோமோ, சாப்பாடு கொடுக்குறோமோ, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய கணக்கில் கணக்கிடப்பட்டு எப்போ அதை ஆண்டவர் திரும்ப தருகிறார் என்று பார்க்கும்போது, ஒரு நாள் கிறிஸ்து இயேசுனுடைய இரகசிய வருகையில் நம்ம எல்லாரும் உயிர்த்தெழுந்து உயிர்த்தெழப் போகிறோம். கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுந்திருப்பார்கள். ஒருவேளை உயிரோடு நம்ம அந்த டைமில் இருந்தோம்னா மறுரூபம் அடைந்து இயேசுக்கு எதிர்கொண்டு செல்லப் போகிறோம். அப்படி செல்லும் பொழுது ஆண்டவர் பாருங்கள், அவர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது எப்படி வர்றார்னா, வெறும் கையாக வந்து நம்மளை மீட் பண்ண வரல. ஆண்டவர் எப்படி வருகிறார் என்று நாம் பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நாம் திருப்பி கொள்வோம். 22:12 வாசிக்கிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. பாருங்கள், இதோ நான் சீக்கிரமாக வரேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட, நான் வரும்போது வெறும் கையாக வரமாட்டேன், உங்களை அழைச்சிட்டு போகும்போது நான் வெறும் கையாக வந்து உங்களை அழைக்க மாட்டேன், நான் வரும்போதே அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனோடு வருவேன். அப்படி வரும்போது முதலாவது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு பலனை கொண்டு வருகிறார், நன்மையை கொண்டு வருகிறார். பதில் செய்யும்படியாக நமக்கு ஆண்டவர் அவனவனுடைய கிரியைக்குத்தக்கதான பலனோடு வரும்போது அங்கே என்ன நடக்குது, நீ பாக்கியவனாக இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அப்போ பாருங்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலிலே கர்த்தர் நமக்கு பதில் செய்ய போகிறார். அதனால் பிரியமானவர்களே, இனி நாம் இதுவரைக்கும் எப்படி இருந்தோமோ தெரியல, யாரை கூப்பிட்டோமோ தெரியல, இனி உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஏழை எளிய மக்கள், திக்கற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், ஊனர், குருடர், சப்பானிகள், இப்படிப்பட்டவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் அவர்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு ஒரு கைமாறு செய்ய முடியாது, மறுபடியும் உங்களுக்கு அவர்கள் உதவி செய்ய முடியாது, அவர்கள் உங்களுக்கு மறுபடியும் பலன் செய்ய முடியாததுனால கர்த்தர் உங்களுக்கு அதை கணக்கில் வச்சு நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று நடக்கப் போகிறது. அந்த உயிர்த்தெழுதல் நடக்கும்போது நீங்களும் ஒருவேளை அந்த உயிர்த்தெழுதலிலே பங்கடையும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய பலனை உங்களுக்கு தந்தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அதனால் இந்த பூமியில் நாம் எவ்வளவு காலம் இருக்கிறோமோ அவ்வளவு காலம் வரைக்கும் நமக்கு பலன் கிடைக்கணும்னா, நீதிமான்கள் உயிர்த்தில் பலன் கிடைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியதுன்னா, இந்த ஏழை எளிய மக்களை நினைந்தருளி அவர்களுக்கு நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் கணக்கில் வச்சு அதற்கு பலனை ஆண்டவர் நூறத்தனையாய் ஆண்டவர் திரும்ப நமக்கு தருவார் என்பதை புரிந்து கொண்டு நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட அனுபவத்துடையவர்களாய் நாம் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த இடத்துல அவரை விருந்துக்கு அழைத்தவனுக்கு ஆண்டவர் இதை சொன்னது மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் இதை சொல்லியிருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து நாம் அப்படி நடப்போம். இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்மை ஆசீர்வதிக்க அப்பராக. காட் பிளெஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் அழைக்க வேண்டிய மக்களை ஆண்டவரே அழைப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்தலும்படியாய் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய கிருபை சம்பூர்ணமாக இருக்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து வந்து நீதிமான்களின் உயிர்த்தெழுதலிலே பங்கடைய பலனடைய கர்த்தனை கிருபை செய்தருவீராக. ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.